பரிதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடர்பில் மொட்டுக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம், ஜனாதிபதியை சந்திக்க தயாராகும் மகிந்த மற்றும் பசில். ரணிலின் அதிகார தாக்குதல் வெட்கக்கேடானது, இலங்கை அமெரிக்க அமைப்பு கண்டனம். இலங்கையில் மீண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெடிக்கவுள்ள கலவரம். முகக்கவசம் அணியாமல் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என எச்சரிக்கை. நட்சத்திர ஹோட்டலில் பலவந்தமாக தங்கிய போராட்டக்காரர்கள், விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார். பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். என்னை வீட்டுக்கு போக சொல்லாதீர்கள், இலங்கை என்ற நாடே இல்லாமல் போய்விடும், ரணில் எச்சரிக்கை. பொதுமக்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்பவே அவசரகால சட்டம், போராட்டக்காரர்களுக்கு எதிரானதல்ல. அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்ட சம்பந்தன். கோவிட் தொற்றின் 4வது அலை ஆரம்பம், சுகாதார திணைக்களம் விடுத்துள்ள கோரிக்கை. பொருளாதார நெருக்கடியில் மோசமாகும் இலங்கை பெண்களின் நிலைமை. இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கலவரம் வெடிக்கலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சந்தேகிப்பதாகவும், இதனால் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் அந்த கட்சி ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் மீண்டும் கலவரமான சூழ்நிலை ஒன்று எதிர்வரும் 9 ஆகஸ்ட் மாதம் நடைபெறாது இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மூத்த பிரதிநிதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருவதாக தெரிய வருகிறது. அடுத்த வாரம் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கி தருமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ஷ மற்றும் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள உள்ளனர். நாட்டில் மீண்டும் போராட்டமான நிலைமை ஏற்படும் என சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும், ஏதேனும் ஒரு வகையில் அப்படியான நிலைமை ஏற்பட்டால் தற்போது அமைதியாக காணப்படும் நாட்டில் மீண்டும் ஸ்திரமற்ற நிலைமை ஏற்படும் எனவும் பொதுஜன பெரமுன கருதுகிறது. இதனால் அதனை தடுப்பதற்காக ஜனாதிபதியுடன் இந்த பேச்சுவார்த்தையை கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை தவிர நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக் கொடுப்பது, பசலை விநியோகம், எரிபொருள் விநியோகம், சமையல் எரிவாயு விநியோகம் மற்றும் மருந்து விநியோகம் என்பன குறித்தும் பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் செலுத்தப்படவுள்ளது. தென் கலிபோர்னியாவில் செயற்படும் இலங்கை அமெரிக்க சம்மேளனம் இலங்கையின் ஜனாதிபதி செயலகம் மற்றும் காலிப்புக்கு திடலான கோட்டாங்குகாமவிற்கு வெளியில் உள்ள அமைதியான போராட்ட தளங்கள் மீது ஜூலை 22ஆம் தேதி அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளது. குறித்த நாளில் அந்த இடத்தை விட்டு சில எதிர்ப்பாளர்கள் அதிகாரிகளுக்கு உறுதியளித்த போதிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற ஜனநாயகம் என்ற வகையில் இலங்கையர்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய உரிமையுண்டு. இந்த நிலையில் அமைதியான போராட்டங்களுக்கு எதிரான தாக்குதல்களை இலங்கை அமெரிக்க சம்மேளனம் கடுமையாக கண்டித்துள்ளது. அத்துடன் நம்பகமான ஆதாரங்களின்படி மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய போராட்ட தளங்கள் மீது ராணுவம் மற்றும் போலீசார் வன்முறையில் தாக்குதல் நடத்தியதாகவும், அதே நேரத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியம் பிணை எடுப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தபோதிலும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கம் அதிகாரத்தை ஏற்ற சில மணி நேரங்களிலேயே இத்தகைய வன்முறை தந்திரங்களை உடனடியாக கையாண்டது என்பது வெட்கக்கேடானது என்று அந்த சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருவோருக்கு நாளை முதல் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என எரிபொருள் விற்பனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இன்று அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் அறிவிக்கப்படும் என அதன் இணை செயலாளர் கபில நாவுதுன்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு செல்லும்போது சுகாதார பழக்க விளக்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை QR முறையின் கீழ் எவரும் நாளை முதல் ஒரு வாரத்துக்குள் ஒதுக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்ள முடியும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது.
போராட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து போராட்டக்காரர்கள் சிலர் கொழும்பில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் அறைகளை பலவந்தமாக பயன்படுத்தி வந்தது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போராட்டக்காரர்களில் சிலர் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் மூன்று அறைகளில் பலவந்தமாக தங்கியிருந்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஜனாதிபதி மாளிகைக்குள் புகுந்து அங்கு சேதங்களை விளைவித்த 100க்கும் மேற்பட்ட நபர்களின் கைவிரல் அடையாளங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அவற்றை குடிவரவு மற்றும் குடிய கல்வி திணைக்களத்திற்கு வழங்கி கைவிரல் அடையாளங்களுக்குரிய நபர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தால் அவர்களை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் கூறியுள்ளனர். போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிட்ட பின்னர் அங்குள்ள வைஃபை இணைய வசதியை பயன்படுத்தி சந்தேகத்திற்குரிய வகையில் தொலைபேசி அழைப்புகளை எடுத்த சிலர் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தொலைபேசி தரவு அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அந்த நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்கான மதிய நேர உணவை மீண்டும் வழங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தரம் ஒன்று மற்றும் இரண்டுக்கான ஆரம்ப கல்வி இழந்து மூன்றாம் ஆண்டுக்கு சென்றுள்ள பாடசாலை மாணவர்களின் தகவை குறித்து பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாளை முதல் ஐந்தாம் தேதி வரையான 5 நாட்களில் 3 நாட்களுக்கு மாத்திரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இதன்படி திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டிலிருந்து கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் அல்லது இணையவழி கற்பித்தல் முறைமைகளை ஈடுபடுத்துவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் போக்குவரத்து பிரச்சினை இல்லாத பாடசாலைகளின் செயற்பாடுகளை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முன்னெடுப்பது தொடர்பில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இணக்கப்பாட்டுடன் வலயக் கல்வி பணிப்பாளரின் அனுமதிக்கு அமைக்க தீர்மானிக்க முடியும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். என்னை போப்போ என்று சொல்ல வேண்டாம், இதனால் இலங்கை என்ற நாடே இல்லாமல் போய்விடும் ஆபத்து ஏற்பட போகிறது என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று கண்டிக்கு விஜயம் செய்த அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கண்டி தலதா மாளிகையில் இருந்து விசேட உரை ஒன்று வழங்கிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். என்னை வீட்டுக்கு செல்ல வேண்டி போராட்டம் நடத்த வேண்டாம், எனக்கு வீடை இல்லை முடியுமானால் எனது வீட்டை கட்டி தாருங்கள், இல்லை என்றால் நாட்டை கட்டி எழுப்புங்கள், இரண்டையும் செய்யாத என்னை போப்போ என்று சொல்ல வேண்டாம், இதனால் இலங்கை என்ற நாடே இல்லாமல் போய்விடும் ஆபத்து ஏற்பட போகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டன. இதன் விளைவாகவே நான் இன்று அதிபராக தெரிவாகியுள்ளேன். நான் அதிபரானாலும் இன்னும் நாட்டில் உள்ள பிரச்சினைகள் தீரவில்லை. நம் நாட்டில் உருவாகியிருக்கும் பொருளாதார நெருக்கடி இன்னும் நீடிக்குமானால் இந்த நாடு இல்லாமல் போய்விடும் ஆபத்து உள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்த நாம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம், தீர்வுகளை காண முற்பட்டுள்ளோம். நாட்டின் இன்றைய நிலைக்கு பல்வேறு விதமான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் தற்போது அவற்றை குறித்து வாதாடி கொண்டிருக்கப் போகின்றோமா, இல்லையெனில் இதற்கான தீர்வுகளை பெறப்போகின்றோமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜூலையின் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடிய பின்னர் நாணய நிதியத்தின் உதவியை பெறுவதே எனது நோக்கமாக இருந்தது, எனினும் அது ஆகஸ்ட் வரை அது தள்ளிப்போயுள்ளது. இன்று நாம் இந்த சவாலை பொறுப்பேற்காவிட்டால் நாளைய சமுதாயத்திற்கு நாடு இல்லாமல் போய்விடும். அனைவரும் சவால்களுக்கு முகம் கொடுத்து அதிலிருந்து வெளியே பெற வேண்டும், பொறுப்புகளை ஏற்க வேண்டும். அமைதியாக இருந்தது போதும், அனைவரும் வேலைகளை செய்ய ஆரம்பிப்போம். நம் மக்களுக்கு நமது பிரச்சனைகளை எடுத்து செல்ல வேண்டும், அனைவரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்களை அடக்கும் நோக்கில் அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும், அதன் மூலமாக மட்டுமே பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்ப முடியும், அதற்காகவே அரசாங்கம் தற்போதைக்கு அவசரகால சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தும் முடிவை மேற்கொண்டுள்ளது. மற்றபடி போராட்டக்காரர்களை அடக்கும் நோக்கில் அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் தினேஷ் குணவர்த்தன தொடக்கம் தெரிவித்துள்ளார். தேசிய பிரச்சினைகள் தீர வேண்டுமெனில் சர்வகட்சி அரசு மிகவும் அவசியம், இதற்கு எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருக்கோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசமைக்க ஆதரவு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனுப்பிய கடிதம் தொடர்பில் செய்தியாளர் ஒருவர் வினவிய போதே அவர் மேற்கொண்டவாறு பதிலளித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது
சர்வகட்சி அரசுக்கு ஆதரவு வழங்குமாறு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு கூட்டமைப்புக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். நேற்று முன்தினம் தான் அவரின் கடிதம் வந்தது. அந்த கடிதத்திற்கு நான் இன்னும் பதில் அளிக்கவில்லை. இருப்பினும் சர்வகட்சி அரசை அமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி நடத்தவுள்ள மாநாட்டில் நாம் பங்கேற்போம். அம்மாள் இயன்ற அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம். நாட்டினுடைய பிரச்சினை, நாட்டு மக்களுடைய பிரச்சினை தீர வேண்டும் எனில் சர்வகட்சி அரசு மிகவும் அவசியம். இதற்கு அவரது பரிபூர்ண ஒத்துழைப்பு வழங்குவோம். பொருளாதார பிரச்சினை மாத்திரமல்ல, அரசியல் பிரச்சினைகள், சமூக பிரச்சினைகள் என சகல தேசிய பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு அம்மாள் இயன்ற ஒத்துழைப்பை சர்வகட்சி அரசு வழங்குவோம். ஏனெனில் ஒரு பிரச்சினையை தீர்த்து மற்ற பிரச்சினைகளை தீர்க்காவிட்டால் நாட்டில் முன்னேற்றம் ஏற்படாது. ஆனபடியால் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண ஜனாதிபதிக்கும் அவர் தலைமையில் அமையவுள்ள சர்வகட்சி அரசுக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவோம். எனவே அனைத்து தேசிய பிரச்சினைகளுக்கும் ஒரு ஒழுங்குமுறையில் தீர்வை காண ஜனாதிபதி தலைமையில் அமையவுள்ள சர்வகட்சி அரசு முன்வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். திருகோணமலையில் கோவிட் தொற்றாளர்களின் வீதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருகோணமலை அமைக்கப்புற பகுதியில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் சமூக இடைவெளிகளை வேண்டுமாறு திருவண்ணாமலை பிராந்திய வைத்திய பொறுப்பு அதிகாரி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தொடர்ச்சியாக முகக்கவசங்களை அணியுமாறும் பொதுமக்கள் அதிகளவில் ஒன்று கூட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். அமைக்கப்புற பகுதியில் 25 வயதுடைய தாயாருக்கும் ஒரு மாத கைக்குழந்தைக்கும் தொடர்ச்சியான காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நிலையில் தனியார் மருத்துவமனையில் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து குறித்த இருவருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கென்னியா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கடமையாற்றி வந்த பொது சுகாதார பரிசோதகருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனை மூலம் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருகோணமலை மாவட்டத்தில் தற்போது கோவிட் தொற்றாளர்களின் வீதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் இலங்கையில் பெண்கள் கடும் பொருளாதார கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக பாலியல் தொழிலை நாடி செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் இலங்கையில் பாலியல் தொழிலில் 30% அதிகரித்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இலங்கையில் என்றும் ஏற்படாத பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டில் வாழும் 22 மில்லியன் மக்கள் பெரும் கஷ்டங்களையும் வறுமையையும் எதிர்நோக்கி வருகின்றனர். இலங்கையர்களில் பலருக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ள தினமும் போராடி வருகின்றனர். இதனால் வீடுகளில் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியாத கஷ்டமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆடை தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வந்த அதிகளவான பெண்கள் தொழில்களை இழந்துள்ளனர். இந்த பயங்கரமான நிலைமைக்கு மத்தியில் தற்காலிக பாலியல் தொழில் விடுதிகள் உருவாகியுள்ளதுடன் பெண்கள் பாலியல் தொழிலாளிகளாக மாறும் நிலைமை உருவாகியிருப்பதாகவும் பாலியல் உரிமைகள் தொடர்பாக செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள ஸ்டேட்டட் மூவ்மெண்ட் லங்கா என்ற நிறுவனம் இந்திய செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக தொழில்களை இழந்துள்ள பெண்கள் மசாஜ் நிலையங்கள் போன்றவற்றில் பணிபுரிந்து பாலியல் தொழிலாளிகளாக வருமானத்தை ஈட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.